வணக்கம். இது கேள்வி களம். தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவ கல்லூரிகளில் அரசாங்க பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியருக்கு 7.5% இடஒதுக்கீடு உள் ஒதுக்கீட்டை வழங்கி தமிழக அரசு பிறப்பித்த சட்டம் என்பது செல்லும் என்று உயர்நீதிமன்றம் இன்றைக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது. 5 ஆண்டுகளுக்கு இந்த தீர்ப்பு செல்லுபடியாகும். இந்த தீர்ப்பின் அடிப்படையில் 5 ஆண்டு காலத்திற்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடத்தை வழங்கலாம். 5 ஆண்டுகளுக்கு பிறகு அதற்குள் கல்வியின் சூழலை கற்றலை மேம்படுத்தி அப்போதிருக்கக்கூடிய சூழலைக்கேற்ப முடிவெடுத்து கொள்ளலாம் என்கிற துணியில் அந்த தீர்ப்பின் வரிகள் இடம்பெற்றிருக்கின்றன. ஒருவேளை இந்த தீர்ப்பு எதிராக போயிருக்குமானால் இன்னும் சில மாதங்களில் மாணவர் சேர்க்கை நடக்க இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெரும் சிக்கலாக வந்திருக்கும். தமிழ்நாட்டில் ஏறத்தாழ எல்லா கட்சிகளும் இதை ஆதரித்திருக்கின்றன. இந்த இடஒதுக்கீடு என்பது முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் மருத்துவக் கல்லூரிகளுக்காக கொண்டு வரப்பட்டது. ஆளுநர் மாளிகை கிடப்பில் போட்டு தூங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் ஒரு அரசாணையும் அதற்கிடையிலே வெளியிடப்பட்டது. ஆளுநர் தாமதத்தை கண்டித்து அப்போதைய எதிர்க்கட்சியான திமுக சார்பில் அதன் தலைவர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திய நிலையும் அன்றைக்கு ஏற்பட்டது. ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு அந்த 7.5% இடஒதுக்கீடு என்பது மருத்துவக் கல்லூரிகளில் மட்டுமல்லாது அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற பொறியியல் கல்லூரிகள், கால்நடை மருத்துவ அறிவியல், வேளாண்மை, தோட்டக்கலை, சட்டம் என்று அனைத்து தொழிற்படிப்புகளுக்கும் அது விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அரசு உதவி பெறும் பள்ளிகளைச் சேர்ந்தவர்கள் எங்களுக்கு இதில் விடுபட்டிருக்கிறோம் என்கிற ஒரு வாதத்தை முன்வைத்தார்கள். வேறு சிலர் பொது போட்டிக்கான இடம் குறைகிறது என்கிற வாதத்தை முன்வைத்தார்கள். கல்வித்தரம் சரியாக இல்லை, கற்றல் சூழல் சரியாக இல்லை என்றால் அதை மேம்படுத்துவது அரசாங்கத்தின் கடமை, அரசாங்கம் தன் கடமையில் தோற்றுவிட்டு இப்படியான ஒதுக்கீட்டை தருவது தவறு என்று எதிர்த்தரப்பு வாதிட்டது. நீட் கொண்டு வந்த பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள், அதில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பின்னடைவுகள், முதல் தலைமுறையாக படிக்க வரக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்பதை பற்றியெல்லாம் விரிவாக விளக்கி அண்மையில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தது. நீதிபதி சந்திரசூட் அமர்வு வழங்கிய அந்த தீர்ப்பில் சமத்துவமான போட்டியை உருவாக்குவது, ஸ்ட்ரக்சுரல் பேரியர்ஸ் என்கிற ஒரு பின்னடைவை எதிர்கொண்டு தாண்டி வருவதற்கான சூழலை உருவாக்குவது போன்ற அம்சங்களை எல்லாம் எடுத்து கூறி இந்த தீர்ப்பு ஒரு மாணவர்களுக்கான சாதகமான தீர்ப்பாக வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் ஒன்றிய அரசு எடுத்த ஒரு நிலைப்பாடு என்பது ஒரு வினோதமானதாக இருந்தது. நீட் என்பது ஒன் நேஷன் ஒன் மெரிட் என்கிற அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது. மருத்துவக் கல்வியின் தரத்தை நீர்த்து போக செய்துவிடும் இப்படியான இடஒதுக்கீடுகள் என்று அதற்கு எதிராக ஒரு வாதத்தை ஒன்றிய அரசின் சுகாதார அமைச்சகம் முன்வைத்தது. அது ஏற்கப்படவில்லை. இந்த தீர்ப்பு என்பது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கப் போகிறது? அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை நியாயமான ஒன்றுதானே, ஏன் அதை செயல்படுத்த முடியவில்லை? அரசு பள்ளிகளுடைய ஒதுக்கீட்டின் வழியாக இனிமேல் அரசு பள்ளிகளினுடைய மாணவர் எண்ணிக்கை, கல்வியின் சூழல் என்பது எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு அதிகரிக்கும்? வன்னியர் இடஒதுக்கீடு போதுமான தரவுகள் இல்லை என்று உச்சநீதிமன்றத்தாலும் உயர்நீதிமன்றத்தாலும் அடுத்தடுத்து ரத்து செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த சட்டம் எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது? அந்த சட்டம் ஏன் நிராகரிக்கப்பட்டது? சமூக நீதி சந்திக்கக்கூடிய சவால்கள் என்ன என்பதை பேசப்போகிறோம். நம்மோடு கல்வியாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள், விமர்சகர் திரு பி ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்கள், பத்திரிகையாளர் திரு டி என் ரகு அவர்கள், வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் அவர்கள், திராவிடர் விடுதலைக் கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு விடுதலை ராஜேந்திரன் அவர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் முதற் பார்வையை திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்க விரும்புகிறேன். இந்த தீர்ப்பு ஒரு மகத்தான வெற்றி என்று தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். இந்த தீர்ப்பு உணர்த்தக்கூடிய செய்தி அப்படின்றது என்னவா நீங்கள் பார்க்குறீங்க?
இந்த தீர்ப்பை தமிழ்நாட்டில் அனைத்து கட்சியினருமே ஆதரித்து இருக்கிறார்கள் என்பதிலிருந்தே இது சமூக நீதியை வழங்கக்கூடிய தீர்ப்பு என்பதை உறுதியாக உணர்த்தி கொண்டு இருக்கிறது. நீட் தேர்வு வந்ததற்கு பிறகு அரசு பள்ளி மாணவர்கள் அதில் பங்கேற்பது, வெற்றி பெற்று போட்டியிட்டு வெற்றி பெறுவது என்பது மிக மிக மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு நிலையில், வெறும் 1%, 2% என்று மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்ட நிலையில், 7.5% குறைந்தது இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடங்களை உறுதி செய்ய வேண்டும் என்ற ஒரு சமூக நீதி பார்வையோடு கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம், 7.5% இடஒதுக்கீடு சட்டம். இது வந்ததற்கு பிறகு ஓரளவு நீட்டினால் ஏற்பட்ட அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய முடிந்தது. இந்த பாதிப்புக்கு அடிப்படை காரணமாக இருப்பது நீட். நீட் இருந்ததால் தான் 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை உருவாயிற்று. இப்போது அதை சட்டமாக்கியதில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வெற்றி பெற்று இருக்கிறது என்பதையும், 10.5% இடஒதுக்கீடு நீதிமன்றத்தால் ஏற்கப்படவில்லை என்பதையும் இரண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை நாம் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்றைக்கு ஒரு சமூக நீதி சட்டத்தை கொண்டு வருகிற போது அதை எதிர்த்து நீதிமன்றங்களில் வழக்குகள் வருகின்றன. நீதிமன்றங்கள் எந்த காரணத்தை கொண்டு அவைகளை தள்ளுபடி செய்யலாம் என்பதை ஆலோசித்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழலும் நிலவி கொண்டு இருக்கிறது. எனவே அதற்கு சரியான தரவுகளை திரட்டுவது, அந்த தரவுகளை திரட்டுவதற்கு ஒரு ஆணையம் நியமிப்பது, ஆணையத்தின் அடிப்படையில் ஒரு சட்டத்தை கொண்டு வருவது, அந்த சட்டத்தை சட்ட வடிவமாக்கி அதற்கு பிறகு அதை அமல்படுத்துவது என்ற ஒரு முறையான வழிமுறைகளின் மூலம் ஒரு சட்டம் கொண்டு வரப்போகிற போது நீதிமன்றம் நினைத்தால் கூட அதை தள்ளுபடியாக்காமல் உறுதி செய்யப்பட வேண்டிய ஒரு சூழல் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. வன்னியருக்கான அந்த 10.5% இடஒதுக்கீடு அவசரமாக கொண்டு வரப்பட்டது. சட்டமன்றத்திலே தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவிப்பை வெளியிடுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு அவசரமாக அதற்காக 10 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட ஒரு ஆணையத்தினுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு, அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவிப்பு வந்துவிட்டால் அரசினுடைய புதிய அறிவிப்புகள் வெளியிடப்படாமல் போய்விடுமே என்ற ஒரு அரசியல் நோக்கத்திற்காக அது அறிவிக்கப்பட்ட காரணத்தினால் அது இன்றைக்கு கடுமையான ஒரு சிக்கலை இன்றைக்கு சந்தித்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். மாறாக இந்த 7.5% இடஒதுக்கீட்டை திமுக ஆட்சி கொண்டு வருகிற போது அதற்கு முறையான, நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ஆணையங்களை அமைத்தது, நீதிபதி முருகேசன் தலைமையில் ஒரு குழுவை அமைத்தது, அந்த குழு அரசு பள்ளி மாணவர்கள் எப்படி நீட் தேர்வால் இடம்பெற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் என்பதற்கான விரிவான புள்ளி விவரங்களை திரட்டியது, அதே அடிப்படையில் சட்டமன்றத்திலே ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றியது. இத்தனை பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு பிறகு இந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட காரணத்தினால் அந்த சட்டம் இன்றைக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு சட்டமாக மாறியிருக்கிறது. ஆக நீட்டினால் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து காப்பாற்றுவதற்கு வந்தது தான் இந்த சட்டம். ஆனால் நீட்டுக்கு ஆதரவாளர்கள் இன்றைக்கு பிற்படுத்தப்பட்டவர்களில் இத்தனை பேர் வந்து விட்டார்கள், பட்டியலின பிரிவில் இத்தனைப்பட்ட பேர் வந்து விட்டார்கள் என்றெல்லாம் இன்றைக்கு அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த 7.5% அரசு பள்ளிக்கு என்ற ஒதுக்கீடு என்று இருந்த காரணத்தினால்தான் இந்த அளவிற்கு வர முடிந்தது, நீட்டில் நம்மை இடம் வர முடிந்தது என்பது அதில் அடிப்படையாக இருக்கிற உண்மை. ராஜேந்திரன், உச்சநீதிமன்றம் வந்து 27% இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்தின நேரத்தில், அகில இந்திய தொகுப்பு MD MS படிப்பில் வந்து அதை உறுதிப்படுத்திய நேரத்தில், சமூக நீதி சார்ந்து இடஒதுக்கீட்டை வழங்குவது சார்ந்து புதிய பரிமாணங்களை, ஒரு ரிசர்வேஷன் சார்ந்த ஜூரிஸ்ப்ரூடன்ஸை புதுசாக நிறையா சொல்லியிருந்தாங்க. அதனுடைய மேற்கோள் வந்து மிக விரிவாக இந்த தீர்ப்பில் இடம்பெற்றிருக்கு. நீங்கள் சொல்ல வர்ற ஒரு முக்கியமான அம்சம், ஒரு இடஒதுக்கீட்டை ஒரு பிரிவினருக்கு வழங்கும்போது இவர்கள் இன்ன காரணத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க, இதன் சூழல் காரணமாக அவர்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு, அந்த பின்னடைவுனுடைய சதவீதம் என்ன, அதை புள்ளி விவரங்களோடும் தரவுகளோடும் தரும்போது அது நீதிமன்றத்தில் வெற்றி அடைகிறதுன்றீங்க. இப்போ இதே 7.5 இரண்டு நீதிபதிகள் மெடிக்கல் காலேஜுக்கு
நீதிபதி கலையரசன் தலைமையில் ஒரு கமிஷன், அதற்கு பிறகு நீதிபதி முருகேசன் தலைமையில் ஒரு கமிஷன். இந்த ஆணையத்தினுடைய அறிக்கைகள் இன்றைக்கி ஏற்கப்பட்டிருக்கு. நீட்டோட பாதிப்பை இதுவரை பொது வெளியில் பெரிய அளவில் வெளியே வராத கலையரசன் கமிட்டியை விரிவாக அதனுடைய பாதிப்புகளை சொல்லியிருக்கிறத தீர்ப்பில் படிக்கும்போது பார்க்க முடியுது. ஒரு இன்னொரு கோணத்தில் வன்னியர் உள் ஒதுக்கீடு அப்படின்ற ஒன்றும் கூட பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்தினுடைய பரிந்துரை, முன்னாள் நீதிபதிகள் இரண்டு பேர் கொடுத்த பரிந்துரை, அதன் அடிப்படையில் தான் அந்த இடஒதுக்கீடு வழங்கப்படுது. இன்னொரு தீர்ப்பு நீட்டே வேண்டாம், நீட்டுக்கு மாற்றாக ஒன்று வேணும்னு கேட்குறப்ப நீதிபதி ஏ கே ராஜன் தலைமையில் அவர்களும் தரவுகளை தருகிறார்கள், அதன் அடிப்படையில் சட்டம் போடுறாங்க. இப்படி மூன்று விதமான மூன்று பிரச்சனை, மூன்று சட்டம், ஆனால் மூன்றில் ஒன்றில் வெற்றி, இன்னொன்றில் தோல்வி, இன்னொன்று கவர்னர் ஆஃபீஸை தாண்டி போகலை. இந்த அரசியலை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது இந்த இதற்கு நான் ஏற்கனவே சொன்ன இந்த வழிமுறைகளை பின்பற்றப்படாமல் அரசியல் காரணத்திற்காக அவசர அவசரமாக கொண்டு வரப்பட்டதின் காரணத்தினால் நீதிமன்றத்தில் வந்து அது வெற்றி பெறாமல் போய்விட்டது என்பதை இருந்து நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த 7.5% இடஒதுக்கீடு, அதே நேரத்தில் நீட்டை நாங்கள் நடத்தே தேருவோம் என்று ஒன்றிய அரசு பிடிவாதம் பிடிப்பது, அதற்கான காரணங்களையும் நீங்கள் தெளிவாக விளக்கி கூறியிருக்கிறீர்கள். இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியினுடைய சாராம்சம் என்னவென்று நான் புரிந்து கொள்கிறேன் என்று சொன்னால், நீட் தேர்வுக்கு முடக்கி போடுகின்றவர்கள் இந்த 7.5% இடஒதுக்கீட்டை ஆதரிக்கிறார்கள். அதற்கான காரணம் என்ன என்ற அளவிலே நீங்கள் கேட்பதாக நான் புரிந்து கொள்கிறேன். சொல்லப்போனால் இந்த 7.5% என்கிற வர்டிக்கல் ரிசர்வேஷன், இது அது வந்து ஹரிசான்டல் ரிசர்வேஷன், இது ஒரு வர்டிக்கல் ரிசர்வேஷன். இந்த 7.5% இடஒதுக்கீட்டை இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள பாஜக தலைவர்கள் வரவேற்றாலும் கூட, இந்த 7.5% இடஒதுக்கீட்டை கொள்கை ரீதியாக நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொன்னவர்கள்தான் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள். புதுச்சேரியை மாநிலத்திலே நாராயணசாமி தலைமையிலே நடந்த காங்கிரஸ் ஆட்சி அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு என்பதற்கான ஒரு சட்டம் கொண்டு வந்தபோது அம்மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்த கிரண்பேடி, இதை நான் ஒத்துக்கொள்ள முடியாது, இதை அனுமதிக்க முடியாது என்ற குறிப்புரையுடன் ஒன்றிய அரசுக்கு அதை அனுப்பி வைத்தார். பிறகு சுப்புலட்சுமி என்கின்ற பாதிக்கப்பட்ட ஒருவர் அது தொடர்பாக தொடர்ந்த ஒரு வழக்கில் மத்திய ஒன்றிய அரசின் சார்பில் அதனுடைய அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் அரசனுடைய வழக்கறிஞர் வைத்த வாதம் என்னவென்று சொன்னால், இந்த 7.5% இடஒதுக்கீடு நீட் தேர்வுடைய நோக்கத்தை குலைத்துவிடும், ஒன் நேஷன் ஒன் மெரிட் என்ற கோட்பாட்டை அழித்துவிடும், எனவே இது எங்களுக்கு உடன்பாடானது அல்ல, இதை ஏற்க முடியாது என்று சொன்னார்கள். அதை சொல்லுகிற போது இது புதுச்சேரிக்கு தானே சொல்லப்பட்டது, தமிழ்நாட்டிற்கு சொல்லப்படவில்லையே என்ற ஒரு கேள்வி வரும் என்கின்ற காரணத்தினால்தான் அப்போது ஒன்றிய அரசே சொல்லியிருக்கிறது, தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த அந்த 7.5% இடஒதுக்கீட்டையே ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை, ஒன்றிய அரசை கலந்து ஆலோசிக்காமலே கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் என்று அதே மனுவிலேயே ஒன்றிய அரசு தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறது. ஆக அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு என்பது சமூக நீதியிலே இன்றைக்கு புதிய அடிப்படையான சில காரணிகள் இன்றைக்கு சேர்க்கப்படுகின்றன. ஒன்று, தமிழ் வழியில் படிக்கின்றவர்கள் சோசியலி எஜுகேஷனலி பேக்வேர்ட், அரசு பள்ளியில் படிக்கின்றவர்கள் சோசியலி எஜுகேஷனலி பேக்வேர்ட், அவருடைய சமூக பின்புற நிலைமை, இவைகள் இன்றைக்கு ஒரு அளவீடாக சமூக நீதியாக கணக்கிடப்பட்டு அந்த அடிப்படையிலே இன்றைக்கு சமூக நீதிக்கான சட்டங்கள் கொண்டு வரப்படுகின்ற நிலையில், நீட் தேர்வையும் ஒரு பக்கம் கொண்டு வந்து அதில் அரசு பள்ளி மாணவர்கள் இடம்பெற முடியாமல் பல முட்டுக்கட்டைகளையும் போட்டு பல லட்சக்கணக்கான ரூபாய் கோச்சிங் சென்டருக்கு சென்று பயிற்சி பெற்றவர்கள் மட்டும்தான் இதில் வெற்றி பெற முடியும் என்ற நிலையை உருவாக்கி வைத்துவிட்டு அதை சரி செய்வதற்கு 7.5% ஒரு இந்த வர்டிக்கல் ரிசர்வேஷன் என்கின்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொண்டு வருகிற போது அதுவும் நாங்கள் எங்களுடைய மெரிட்டுக்கு எதிரானது, நீட்டினுடைய நோக்கத்திற்கு எதிரானது என்று ஒன்றிய அரசு கூறியிருக்கிறது. ஆக ஒன்றிய அரசு இன்றைக்கு 7.5% தமிழகத்தில் ஆதரித்தாலும் கொள்கை ரீதியாக அவர்கள் நீட்டு வேண்டும் என்று கேட்கிறார்கள், 7.5% வேண்டாம் என்று கேட்கிறார்கள். கூட்டி கழித்து பார்த்தால் அடித்தளத்து மக்களுக்கான சமூக நீதி ஏற்றுக்கொள்கின்ற கல்விக் கொள்கையை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதுதான் ஒன்றிய அரசுடைய. நாம் தொடர்ந்து பேசலாம். திரு டிஎன் ரகு, உங்க கோணம் இதில் என்ன? வணக்கம் குணா. வந்து இப்போ வந்து
இது ஒரு முக்கியமான தீர்ப்பு. தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஒரு பிரமாதமான தீர்ப்புன்னு சொல்றோம், ஆனா தீர்ப்பு இன்னும் வேறு விதமா கூட போயிருக்கலாம். ஏன்னா வந்து கருணாநிதி அவர்கள் வந்து முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு வந்து ஒரு இடஒதுக்கீடு கொடுத்த போது அது வந்து கோர்ட் வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுது. அதனால அது நிச்சயம்லாம் கிடையாது, ஜெயிச்சிரும், இது வந்து நிச்சயமா வந்து இது வந்து வெற்றி பெற்றுடும், தமிழக அரசுடைய வாதம் எடுபடும் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் இல்லாம இருந்தது. இது கிடைச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா வந்து இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கறத வந்து ஒரு ஓட்டப்பந்தயமா நம்ம பார்த்தோம்னு வச்சுங்களேன், காலை கட்டாம ஓடுறவங்க, இரண்டு கால்களையும் ஃப்ரீயா வச்சுட்டு ஓடுறவங்க, ஒரு காலை கட்டி வச்சுட்டு ஓடுறது, இதுதான், இதை புரிஞ்சுக்கணும். அதனால திரு ராஜேந்திரன் சொன்ன மாதிரி இந்த கிராமப்புற மாணவர்களுக்கு சமூக பொருளாதார கல்வி காரணிகளை கணக்கிட்டு அதுதான் பேசிஸ். இது வந்து ஒரு ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டா இருக்கணும்னா அவங்களுக்கு வந்து டெஃபினட்டா வந்து அந்த இடஒதுக்கீடு தேவை அப்படிங்கிறதுனால இதை நிச்சயமா வரவேற்கணும். ஆனா வந்து திமுக அதிமுக இவங்க வரவேற்கிறதுல வந்து ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும்போது இந்த 7.5% கொண்டு வந்தாங்க, இப்போ வந்து திமுக அரசில் வந்து அது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் பிஜேபி இதை வரவேற்கிறது ராஜேந்திரன் சொன்ன மாதிரி பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுற மாதிரி. ஏன்னா அவங்க இந்த இந்த மாதிரி இடஒதுக்கீடு வரத்துக்கு முக்கியமான காரணமே நீட் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு எக்ஸாம், அதாவது ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்படிங்கிறது தான், அந்த மாதிரி ஃபிலாசபி தான், அது ஒத்தே வராது இந்தியாவுக்கு அப்படிங்கிறது நம்ம திரும்ப திரும்ப சொல்லியே ஆகணும். கல்வி பொதுப்பட்டியலுக்கு போனாலும் மாநிலத்துக்கு தான் உரிமை அதிகம், மாநிலத்தால தான் அந்த அந்த மாநிலத்தில் இருக்கிற மாணவர்களுடைய சமூக பொருளாதார கல்வி காரணிகளை சரியா கணக்கிட்டு அவங்களுக்கு தேவையான உதவியை செய்ய முடியும் அப்படிங்கறத நம்ம திரும்ப சொல்லணும். ஏன்னா இப்ப நீங்க இடபிள்யூஎஸ் கோட்டா வந்தது, எந்த ஸ்டேட் கேட்டாங்க, எந்த ஸ்டேட் வந்து எங்களுக்கு இடபிள்யூஎஸ் கோட்டா வேணும்னு? ஈவன் பிஜேபி ஆட்சி செய்யற ஸ்டேட்ல கூட அந்த மாதிரி பெரிய கோரிக்கையெல்லாம் வரல, ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை இம்போஸ் பண்ணாங்க. அது வந்த உடனே இந்த இவிஎஸ்க்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி நிறைய பிஜேபி ஆல் இன்டர் ஸ்டேட்ஸ்லாம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஈவன் சிபிஐஎம் ஆட்சியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் ஆட்சியில் இருக்கிற கேரளாவில் கூட அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது தேவையில்லாததை அவங்க அப்போ திணிச்சாங்க, அதுக்கப்புறம் எல்லாரும் தேவைங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க. இந்த இந்த தீர்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஆனால் வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புகிறேன். இந்த நீட்டுக்கு முன்னாடியும் அரசு பள்ளி மாணவர்கள் குறைந்த அளவில் தான் சேர்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ கூட கவர்மெண்ட், அதாவது மாநில அரசு வந்து ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும், பிளஸ் ஒன் போர்ஷனையே எடுக்காமல் பிளஸ் டூவில் உள்ள பாடத்தை மட்டும் எடுக்க வச்சு பசங்களை வந்து மனப்பாடம் செய்ய வச்சு மார்க் வாங்குற அந்த இதுக்கெல்லாம் இவங்க விழிப்பாக இருந்து தடுக்கணும். ஏன்னா இப்போ நீட் ஆதரவாளர்கள் அதெல்லாம் ஒரு ஒரு ஆர்குமெண்ட்ல வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் அந்த ஃபேக்ட்ரிலாம் ஏன் வந்து கவர்மெண்ட் வந்து கட்டுப்படுத்தக்கூடாது? நீட் ஸ்கோர் அடிப்படையில் இருக்கு, பிளஸ் ஒன் பிளஸ் டூ ரெண்டையும் படித்தாதான் நீட் ஸ்கோருக்கு வர முடியும். முன்னாடி இருந்த சிக்கல் வேறு, பிளஸ் ஒன்னுக்கு ஒரு பொது தேர்வையும் கொண்டு வந்து கணக்கில் எடுக்கிறோம்னாங்க, பிளஸ் ஒன் பொது தேர்வு இப்போ அடியோடு கைவிட்டுட்டாங்க. இப்போ சியூஇடின்னு புதுசாக இன்னொரு என்ட்ரன்ஸ் வந்திருக்கு, அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு தெரியல, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு குணா, ஒரே விஷயம், அதாவது இப்போ வந்து இந்த வெற்றி பெற்றது வந்து ஒரு சமூக நீதிக்கு வெற்றின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. இந்த அரசு பள்ளியில வந்து கல்வியின் தரத்தை உயர்த்துவதற்கு அக்கௌண்டபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்றதுக்கான வேலைகளை செய்யணும். நான் சமீபத்தில் என்னோட சொந்த கிராமத்துக்கு போயிட்டு வந்தேன், எல்கேஜியில் படிக்கிற பசங்க 10 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்றாங்க. நான்லாம் வந்து ஒரு 50 மீட்டர் தாண்டி 100 மீட்டர் தாண்டி ஸ்கூல் போனதில்லை டென்த் வரைக்குமே. அப்படிப்பட்ட பேர் வாய்ந்த ஸ்கூல்ஸ்லாம் பள்ளிகள்லாம் இப்ப பசங்க படிக்கிறது இல்லை, எல்லாருமே பக்கத்தில் இருக்கிற நகரங்களுக்கு அனுப்புறாங்க. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல இப்போ திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு இருக்கார், அவருக்கு தெரியும் ஆசிரியர்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கப்படுதுன்னு. அதாவது நீங்க பிரைவேட் ஸ்கூல்ல வந்து ஆசிரியர்கள் வாங்கும் சம்பளத்தை விட 7-8 மடங்கு அதிகமாக வாங்குறாங்க. ஆனா அவங்களுக்கு பள்ளியில பசங்க இல்லை, அதை மாற்றணுன்றேன். இப்போ வந்து அரசுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை அரசாங்க அரசு பள்ளிகளில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்புறம் அந்த டீச்சிங் எல்லாமே வந்து ஒரு ஒரு தரத்துக்கு இருக்கணும். நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்தா பேரண்ட்ஸ் வந்து தங்கள் பிள்ளைகளை எப்போ அனுப்புவாங்க? அங்கே இருக்கிற கழிவறை, பள்ளியில் இருக்கிற வகுப்பறை எல்லாமும் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டில் இருந்தால் தான் அனுப்புவாங்க இல்லையா? அதற்கான முயற்சிகளை செய்யணும். ஆசிரியர்களுக்கு வந்து இப்போ தமிழ்நாட்டில் பிளஸ் ஒன் பிளஸ் தொடர்ந்து பேசலாம். நான் மற்றவங்களுடைய கருத்தை கேட்டுறேன். நான் பிரின்ஸ் அவர்கள்ட்ட ரெண்டு விஷயத்தை கேட்கணும். இந்த சட்டம் செல்லும், 5 வருஷத்துக்கு இது இருக்கணும்னு நீதிபதி பரிந்துரைச்சிருக்கிறாரு, 5 வருஷத்துக்கு அந்த சட்டம் இருக்கட்டும், அதற்கிடைப்பட்ட காலத்தில் கல்வி தரத்தை மேம்படுத்தி கொள்ளுங்க, அப்படி ஒரு மேம்படுத்திட்டிங்கன்னா அதுக்கு பிறகு எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டிய தேவை எழாது அப்படின்றது தீர்ப்புடைய சாராம்சம். இப்போ ரெண்டு விஷயம், ஒன்று ஒரு பக்கம் இதை ஏற்றுக்கொண்டாலும் இன்னொரு பக்கம் இப்போ இருக்கக்கூடிய கல்வி முறையின்
தோல்வியை அது காட்டுது, நீங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ணுங்க அப்படின்னு சுட்டி காட்டுது. ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் தான் அப்படின்னு இதை பார்க்குறதா? இல்லை கோர்ட்டை பொறுத்தவரையிலும் ஒரு ஒரு சலுகையை ஒரு உரிமையை ஒருத்தங்களுக்கு கொடுத்துட்டு அதை பறிக்க முடியாது, அதுக்கப்புறமும் அது எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான ஸ்கோப் இருக்குது அப்படின்னு பார்க்குறதான்னு ஒன்று. இன்னொன்று, தமிழ்நாடு மாதிரியான ஒரு ஸ்டேட், ஒரு சமூக ரீதியாக விழிப்புணர்வு இருக்கிற மாநிலத்தில் கிடைக்கிற இந்த முயற்சி, இதிலிருந்து கிடைக்கிற படிப்பினை இப்போ பீகார்லேயோ ராஜஸ்தான்லேயோ உத்தரப்பிரதேசத்துலேயோ இதே மாதிரி ஒரு ரொம்ப அண்டர் ப்ரிவிலேஜ்டு சமூகத்தின் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மருத்துவம் படிப்பதற்கு உள் ஒதுக்கீடு கொண்டு வர்றதுக்கு இதே மாதிரியான ஒரு மாடல், ஒரு தமிழ்நாட்டு மாடல், ரெவிடியன் மாடல் அப்படின்ற இந்த சட்டத்தை அங்கேயும் ரிப்ளிகேட் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குது. அடிப்படையில் நீங்கள் எழுப்பின அந்த கேள்வி 5 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகுன்றது ஜஸ்டிஸ் கலையரசன் கமிட்டியினுடைய ரெக்கமெண்டேஷனோட ஒரு பகுதி தான் அது. அவரே சொல்லியிருக்காரு, அவரே வந்து 5 ஆண்டு கழித்து இது ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நம்ம அடிப்படையில் என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னு சொன்னால், அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய சமூக பின்னணி என்ன என்பதை பார்க்கணும். சென்னை மாநகராட்சி பள்ளியில் தொடங்கி அரசில் இருக்கிற தொடக்க பள்ளிகள், குறிப்பாக தமிழ் வழி பள்ளிகள், அவங்களுடைய பிறப்பின் அடிப்படையிலான சமூகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களேயானால், சமூகத்திலும் கல்வியிலும் பிந்தங்களுக்கு உண்டானவர்கள்தான் பெரும்பகுதின்னு சொல்லப்போனால் 100% கூட சொல்லலாம். அதுவே நீங்கள் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் இயங்கக்கூடிய தனியார் பள்ளிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மரியாதைக்குரிய கிறிஸ்தாஸ் காந்தி ஐஏஎஸ் அவர்கள் அந்த தகவல்களெல்லாம் திரட்டி வைத்திருக்கிறார். பெரும்பகுதி அங்கே வந்து எஸ்சிஎஸ்டி மாணவர்கள் இல்லை அப்படின்ற தரவுகளை அவர் திரட்டி பெரிய டேப்லர் காலம் போட்டு வச்சுருக்கிறார். ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் எத்தனை பேர், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸில் எத்தனை பேர் அப்படின்றத விஷயத்தை. இப்போ நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, சமூகத்தில் காலம் காலமாக தங்களை உயர்ந்த பிறப்பு கொண்டவர்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் அந்த வீட்டு குழந்தைகள்லாம் ஒரு மாதிரியான பள்ளிக்கு போகுது. சமூகத்திலும் கல்வியிலும் பிந்தங்களுக்குள்ளாகி வேறு யாருமே எந்த விதமான ஆலோசனையும் சொல்ல முடியாத அளவிற்கு அந்த குழந்தைகளே தட்டு தடுமாறி தங்களுக்கானதை தேடிக்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிற குழந்தைகள்லாம் ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்குது. எனவே இது ரெண்டும் சமமற்று இருப்பதனால்தான் இந்த உள்ஒதுக்கீடை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அதே வேளையில் வகுப்புக்கு ஒரு ஆசிரியர், பாடத்திற்கு ஒரு ஆசிரியர் என்ற கோரிக்கையும், ஆசிரியர்களுக்கு மற்ற பணிகளை கொடுக்காதீங்க, அலுவல் ஊழியர்களை நியமிங்க, இன்னும் ஆய்வகங்கள், ஆய்வகத்தில் தேவைப்படுற டெமான்ஸ்ட்ரேட்டர், லேப் அசிஸ்டன்ட் உள்ளிட்ட பணியிடங்களை உருவாக்குங்க என்ற இந்த கோரிக்கைகள் எல்லாமே இருக்கிறது. தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் எனக்கு திமுக அதிமுக என்று கல்வியில் பெரிய வித்தியாசம் தெரியல. ஏனென்றால் அது கர்மவீரர் காமராஜரில் தொடங்கி, காமராஜரே தந்தை பெரியார் எதை சிந்தித்தாரோ அதற்குத்தான் செயல் வடிவம் கொடுத்தார். எனவே காமராஜருடைய ஆட்சி காலத்திலே திராவிட மாடல் உருவாச்சு நீங்கள் சொல்லலாம். அதை அது திமுகவாக இருந்தாலும் அதற்கப்புறம் வந்து அண்ணா திமுகவாக இருந்தாலும் மாறி மாறி அதை வளர்த்தெடுத்தார்களே தவிர கல்வியில வந்து யாருமே வந்து பின்னுக்கு அனுப்பலை. ஒருத்தர் பண்ணதா இன்னொருக்கும், ஆமாம், மற்ற அரசியலில் அவங்க ரெண்டு பேருக்கும் பல சிக்கல்கள் இருந்திருக்கு, ஆனால் கல்வியில் அப்படி அவர்கள் செய்யலைன்றது தான் திராவிட மாடல். இப்போ நீங்கள் கேட்ட அடுத்த கேள்வி, இது மற்ற மாநிலங்களுக்கு இது ஒரு முன்னோடியாக இருக்குமா என்று சொன்னால் நிச்சயமாக இருக்கணும். 2013 நீட்டு வந்த உடனே குஜராத் கொந்தளித்து எழுந்தது. எங்கள் மாணவர்கள் மாநில பாடத்திட்டத்தில் படிக்கிற மாணவர்களுடைய நிலை என்ன என்று கொதித்தார்கள். அதை பற்றி கவலைப்படுவதற்கு அங்கே கட்சியே இல்லை அப்படின்றது தான் சோகம். ஆனால் தமிழ்நாடு வித்தியாசமாக இருந்தது. தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் மக்களுடைய கோரிக்கைகளை புரிந்து கொண்டு, அதில் நியாயங்களை புரிந்து கொண்டு அதற்கான குரல் எழுப்ப தொடங்கினார்கள். எனவே இந்த தீர்ப்பு என்பது பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு மாநில, ஏன்னா மத்திய அரசை இப்போ ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்கூல்ஸே அவங்க நடத்துறதில்லை. அவங்க நடத்துறதெல்லாம் கேந்திர வித்யாலயா, சைனிக் ஸ்கூல், நவோத்யா ஸ்கூல்னு சொல்லப்படுற ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் தான். அப்போ பெரும்பகுதி பொதுமக்களுக்கான பொதுப்பள்ளிகளை நடத்துவது யார் என்றால் அந்தந்த மாநிலங்கள் தான். எனவே அந்தந்த மாநிலத்தில் அந்த மாநில அரசனுடைய முழு நிதியில் கட்டணம் இல்லாமல் நடக்கக்கூடிய இந்த பள்ளிகளுடைய மாணவர்களுக்கான பிரத்யோகமான இடஒதுக்கீட்டை பிற மாநிலங்களும் பின்பற்ற வேண்டிய ஒரு சூழல் வந்து உருவாகலாம். திரு சினி, உங்கள் கோணம் இதில் என்ன? வரவேற்கத்தக்க ஜட்ஜ்மெண்ட். இதில் சென்டரோட ஸ்டாண்ட் அப்படின்னு பார்க்கும்போது முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து புதுச்சேரி கவர்மெண்ட் அந்த 10% கொண்டப்போ, அப்போது அங்கே லெஃப்டனன்ட் கவர்னர் அந்த கிரண்பேடி அவர்கள் சென்டரோட வியூ வேணும்னு சொல்லிட்டு அங்கே அதுக்கான பதில் அவங்க கொடுத்தாங்க. ஆனால்
என்னுடைய நினைவுக்கு பார்த்தோன்னா 2017 ஏப்ரல்லே அப்போ இப்போ பாஜகவோட தேசிய தலைவர் அப்போ ஹெல்த் மினிஸ்டர் அந்த திரு ஜேபி நட்டா அவர்கள் சஜஸ்ட் பண்ணது நீங்கள் உள்ளொதுக்கீடு கொடுத்துக்கலாம், ஒரு ஒரு மாநில இது இடஒதுக்கீடு மாநிலத்தோட ஒரு உரிமை அவர்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன் வந்தாலும் நீங்கள் உள்ளொதுக்கீடு கொடுக்கலாம்னு அப்போவே அவர் சஜஸ்ட் பண்ண விஷயம் தான் அது. அந்த ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த இதனால் நீட்னால் நம்பர்ஸ் கம்மியாகும்னு அப்படின்னு சொன்னதுனால அந்த சொல்யூஷன் அவர் கொடுத்தார். அது மீடியா ரிப்போர்ட்ஸ்லையுமே இருக்குது. இந்த தீர்ப்பில் கூட இதில் தமிழ்நாடு வெர்சஸ் இந்த இந்த குறிப்பிட்ட வழக்குலையும் பாண்டிச்சேரியில் மட்டும் அந்த உள்ஒதுக்கீடு அவங்க எதுக்கலை, 7.5% ஒதுக்கீடு தமிழ்நாட்டில் தர்றதுலையும் மத்திய ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரில் இருக்கிற அரசின் சார்பில் அண்டர் செக்ரட்டரி அமித் பிஸ்வாஸ் ஒரு இல்லை தமிழ் இந்த கேஸுக்கும் கொடுத்துரு ஷார்ட் அஃபிடேவிட் கொடுத்துருக்காரு. அதில் இந்த சட்டத்தை செல்லாதுன்னு அறிவிக்கணும், இது அதே ஆர்கியூமெண்ட் தான், ட மீட்டை நீட்டை வந்து மெரிட்டை டைல்யூட் பண்ணிடும், இதை வந்து நீங்கள் அன்கான்ஸ்டியூஷன் அனௌன்ஸ் பண்ணுங்கன்றது தான் அவங்க இதுலேயும் அவங்க ஒரு அஃபிடேவிட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதில் அது அந்த டீட்டெயில்ஸ் சொல்லணும், ஏன்னா நான் இன்னும் அந்த டீட்டெயில்ஸ் பார்க்கல என்னோட நினைவு கேட்டுறேன். இட்ஸ் இந்த பப்ளிக் டொமைன், பப்ளிக் ரிப்போர்ட் ஆயிருக்கு, ரிப்போர்ட் ஆயிருக்கு, செய்தித்தாள்கள் ரிப்போர்ட் ஆயிருக்கு. இது அதான் நான் படித்தது வந்து 2021 ஜனவரியில் புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கான வந்த அந்த ரெஸ்பான்ஸ் தான் அது, தவிர 2020 டிசம்பர் அண்ட் ஜான் 2021 வந்தது ஒன்று. அதனால் இது வந்து அரசோ கட்சி சார்பு இதெல்லாம் இல்லாமல் இது வந்து ஒரு புதிய பரிமாணம் ரிசர்வேஷன் இதோ இடஒதுக்கி ஒதுக்கீட்டில் வந்திருக்கு. அதற்கு ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாடு வந்து முன்னோடியாக இருக்கிறது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம், ஏன்னா இது வரைக்கும் சமுதாய இது பின்னணியில் தான் ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொன்னதுலேருந்து முதல் முறையாக ஒரு எக்ஸப்ஷன் வந்திருக்கு, ஒரு முதல் முறையாக ஒரு சேஞ்ச் வந்திருக்கு, எவல்யூஷன் அப்படின்னு இதை பார்க்கலாம். ஆமாம், கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்ற ஒன்றே ஒரு கிளாஸாக கருதப்படுறாங்க, ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகங்களில் ஒன்றாக பேக்வர்ட் கிளாஸ் மாதிரி ஸ்கூலில் படிக்கிறோங்கிறது அது அந்த முதலமைச்சர் அவர்களும் அசம்பிளியில் பேசுனதும் சரி ஜட்மெண்ட்டில் பேசுனதும் சரி இது வந்து ஒரு சோஷியல் அந்த ஃபேக்டர்ஸ் மட்டுமே இல்லாமல் எக்கனாமிக் ஃபேக்டரும் ஒரு பிளே பண்ணுது அப்படிங்கிற ஒரு பரிமாணம் வந்திருக்கு. கபில் சிபல் அவர்களோட ஆர்குமெண்ட் ஃபர்ஸ்ட் அந்த தீர்ப்பில் இருக்குது, கபில் சிபலோட ஆர்குமெண்ட்டே வந்து இதையே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற மாணவர்களே ஒரு கிளாஸாக ட்ரீட் பண்ணுங்க, கிளாஸாக ட்ரீட் பண்ணுங்க, அதான் இது ஒரு புது அதனால சொன்ன இது ஒரு வெல்கம் சேஞ்ச் ஒரு எவல்யூஷனாக பார்க்குறேன். சொன்ன மாதிரி வெர்டிகல் ரிசர்வேஷன் ஹரிசன்டல் ரிசர்வேஷன் அப்படி தான் இனிமேல் போகும்னு பார்க்குறேன். இது இதோடு மட்டுமே நிறுத்தாமல் ப்ராபப்ளி ஃபியூச்சரில் ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் அர்பன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட இந்த மாதிரி கொண்டு வரலாம், நம்மளோட எதுவும் நீட்டை மட்டும் இல்லை மெடிக்கல் மட்டும் இல்லை மற்ற விஷயங்களையும் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவிலையுமே அந்த க்ரோத்துன்னு பார்க்கும்போது அந்த சிட்டிஸ்க்கும் இல்லை இதுலேயும் அர்பன் ஸ்டூடெண்ட்ஸ் பயனடைகிறாங்க. அர்பன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கார்பரேஷன் ஸ்கூல்ஸில் மாநகராட்சி பள்ளிகள் அரசு பள்ளிகள் கல்லர் சீரமைப்பு பள்ளிகள் ஆதி திராவிடர் நல பள்ளிகள் வனத்துறை நடத்துற அப்படியே இருக்கும்போது இப்ப சென்னை மாதிரி ஒரு மாநகரத்துல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற மாணவனுக்கும் ஒரு குக்கிராமத்துல படிக்கிற மாணவனுக்குமே டிஃபரன்சஸ் இருக்கும். ஸோ அதனாலதான் சொல்றேன் ஒரு ஒரு இதோட அடுத்த ப்ராக்ரஸ் எப்படின்னா ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப இல்லாடி தமிழ் வழி கல்வியில படிக்கிறவங்களுக்கு கம்மியா இருக்கு பிரச்சனைனா தமிழ் வழி கல்விக்கு மோட்டிவேட் பண்றதுக்கு இந்த மாதிரி. ஸோ இதுதான் ஒரு ஃபியூச்சரா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அந்த ரிசர்வேஷனை வந்து உள்ஒதுக்கீடு மூலமா கொண்டு வந்தோன்னா எங்கெல்லாம் இன்இக்வாலிட்டிஸ் இருக்கும் டேட்டா ஸ்டடி பண்ணிட்டு 2-3 இயர்ஸ் பார்த்துட்டு எங்கெல்லாம் இன்இக்வாலிட்டிஸ் இருக்கும் எடுத்து கொடுப்பதுக்கான ஒரு முன்மாதிரி ஜட்மெண்ட்டாக இதை பார்க்குறேன். 10.5 பொறுத்த வரைக்கும் அதுவும் என தலைப்பில் இருக்குங்கிறதுனால 10.5 பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு அந்த சிக்கன் நெக் ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து கோர்ட்ஸுக்கு போனால் உள்ளொதுக்கீடு கொடுக்கும்போது அவர்கள் கேட்கறது கேஷ் சென்சஸ், கேஷ் சென்சஸ் எடுப்பாங்களா அப்படின்னா கேஷ் சென்சஸில் இருக்கிற சேலஞ்சஸ் ஆல்ரெடி கோர்ட்லேயே போன கேசஸ்னால கோர்ட் கொடுத்த ஜட்மெண்ட்ஸில் கேஷ் சென்சஸ் நீங்கள் வந்து ரிப்போர்ட் படி இவ்வளோ இருக்குது ஆனால் எங்களுக்கு ஒரு இந்த இது சோஷியல் எக்கனாமிக் சென்சஸ் எடுக்கும்போது பார்க்கும்போது ஒரு 1000 times மோர் நம்பர் ஆஃப் கேசஸ் வருது அப்படின்னு நம்ம பார்த்தது ராஜஸ்தான் இருக்கலாம் மகாராஷ்டிரா இருக்கலாம். அப்போது அதனால் எப்படி நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அதே கோர்ட் வந்து சென்சஸ் எடுக்கும்போது அந்த சென்சஸோட டேட்டாவை க்வெஸ்சன் பண்ணுது, பட் ரிசர்வேஷன் உள்ளது கொண்டு போகும்போது கோர்ட்டை வந்து சென்சஸ் எங்கன்னு கேட்குது. இல்லை இதில் அதில் ரெண்டு மட்டும் அது மட்டும் இல்லை, அதில் இன்னொரு ட்ரிக்கியான க்வெஸ்சனும் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் 10% கேஸில் இது வந்து ரொம்ப பிளெயின், நீங்கள் அரசு பள்ளி மாணவர்கள் எவ்வளோ பேர் போகிறாங்க, ப்ரைவேட்லேருந்து எவ்வளோ பேர் அட்மிட் ஆகுறாங்க, ஃபஸ்ட் அட்டம் எத்தனை, செகண்ட் அட்டம் எத்தனை, கோச்சிங் போனவங்க எத்தனை, போகாதவங்க எத்தனைன்னு அட்மிட் ஆனவங்கள்லேருந்து ரிவர்ஸில் அந்த டேட்டா எடுக்கிறப்ப அது ரொம்ப எளிதாகிடுது. அதில் 10.5 இருக்கக்கூடிய சிக்கல் பொதுவாக வன்னியர்களுடைய மக்கள் தொகையில் அவங்களுக்கு என்ன ரெப்ரசன்டேஷன் கிடைச்சதுன்ற ஒரு ஆங்கிள் இருக்குது. இப்போ அவங்க எம்பிசி அப்படின்ற ஒரு பிரிவில் 20%ல 115-118 ஜாதிகளில் ஒன்றாக அது இருக்குது. எம்பிசியில் இருக்கிற மற்ற ஜாதியினரை விட இப்போ வந்து பொது அளவுலேயும் அவங்களுடைய பின்தங்கிய நிலம் என்னன்றதுக்கு டேட்டா வேணும். இதில் இருக்கக்கூடிய மற்ற ஜாதியினர் இப்போ சீர்மரபினர் இதர பிரிவினர் மீனவர்கள் உட்பட பல பிரிவினர் அதில் இருக்கிறாங்க, அவங்கள விட எந்த அளவுக்கு வன்னியர்களுடைய கல்வி வேலைவாய்ப்பு சமூக சூழல் பின்தங்கியிருக்கு
அவங்க எந்த அளவுக்கு முன்னேறிட்டாங்க, அவங்கள ஏன் டிஸ்கிரிமினேட் பண்ணும், இந்த டேட்டாவையும் தர வேண்டிய ஒரு சிக்கல் அதில் இருக்கு. அது காம்ப்ளெக்ஸான ஒரு. பட் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து மற்ற நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல அவர்கள் உள்ளது கிடைக்கும் போது இதே கேள்வி தான் கேட்டாங்க, கேஸ்ட் சென்சஸ் எங்கே அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் க்வெஸ்சன் அதுதான். ஸோ அப்படி இல்லாத போது 10.5 கூட இல்லை வேறு ஏதாவது உள்ளொதுக்கீடு காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வரும்போது இந்த ப்ராப்ளம் தான் இருக்கும்னு பார்க்குறேன். ஸோ அதனால் அதையும் இதையும் கம்பேர் பண்ணுறது சரியாக இருக்காது. ஸோ இது வந்து ஒரு வெல்கம் சேஞ்ச். அது வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியல. இப்போ அடுத்த இப்போ இந்த எடுக்க போகிற சென்சஸ்லையும் காஸ்ட்டை வந்து எடுக்க போகிறதுன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் யாரும் சொல்லுது. ஆனால் பல்வேறு மாநிலங்களில் வந்து அவர்கள் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ திரு நிதிஷ்குமாரை கூட அவர் பீகாரில் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்காரு. கர்நாடகாவில் அவங்க பண்ணப்போ நம்மளுக்கு அந்த அதோட ரிசல்ட் என்னாச்சுன்னு தெரியும். கர்நாடகாவில் பண்ணும்போது அது திரு சித்தராமையாவாக இருந்தாலும் சரி, திரு குமாரசாமியாக இருந்தாலும் சரி, திரு எடியூரப்பாக இருந்தாலும் சரி, இப்போ பசவராஜ் பொம்மையும் சரி, அதை ரிலீஸ் பண்ணல. அவர்கள் பண்ண அந்த காஸ்ட் சென்சஸில் அவர்கள் ரிலீஸ் பண்ணல. ஏன்னா அது லீக்கான ரிப்போர்ட் என்ன, அவர்களுக்கு ஏற்ற மாதிரி எதில் எந்த சமூகங்கள் வந்து மெஜாரிட்டி பவர் பவரில் இருக்காங்களோ அவர்கள் வந்து நம்பர்ஸ் கம்மியாக இருக்குது, யாரை எதிர்பார்க்கல அவர்களோட நம்பர்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, அவங்க ரிலீஸ் பண்ணல. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் இருக்குது. ஏதாவது ஒரு சமூகத்தில் ஜாஸ்தியாச்சுன்னா மற்ற சமூகங்கள் நம்பர்ஸ் கம்மியாகுங்கிற பிரச்சனை இருக்கிறதுனால தான் எந்த அரசுமே காஸ்ட் சென்சஸ் எடுத்து அதை ரிலீஸ் பண்ணாத ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குது. இது எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மற்ற மாநிலத்துக்கு. ஒரு நிமிஷம் ரகு இதை குறுக்கிட வரும். ஆனால் வந்து இதில் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து காஸ்ட் பேஸ்டு ரிசர்வேஷனுக்கு வந்து அது ஒரு பிளாக்காக தான் கொடுப்பாங்க. ஒரு செப்பரேட் காஸ்ட்டுக்கு கொடுக்கறது வந்து பிரசிடென்ட் கிடையாது. நீங்கள் மராட்டா கோட்டாலேயே பார்த்தீங்க, அதையும் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணாங்க. அவங்களோட பேக்வர்ட்னஸ் வந்து ஒரு ஒரு குரூப் ஆஃப் காஸ்ட்க்கு தான் கொடுக்க முடியும். ஒரு காஸ்ட்டுக்கு கொடுக்கறதுல ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கு. அது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. நீங்கள் வந்து வன்னியர் இடஒதுக்கீட்டில் அது இப்போ மராட்டா கோட்டா வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. வன்னியர் இடஒதுக்கீட்டில் ரெண்டு தரவுகளை தரணும். பொதுவான மக்கள் தொகையில் அவங்களுக்கு எவ்வளவு இடம் கிடைக்கிறது அப்படின்ற ஒன்று, ரெண்டாவது எம்பிசின்னு ஒரு பிரிவு வருகிற போது அதை மூன்றாக பிரிக்கிறாங்க, 10.5, 7, 2.5. அந்த அடிப்படையில் அந்த இதர கம்யூனிட்டிஸில் விடவும் இவங்க எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்காங்க, அவங்க முன்னேறிட்டாங்களா அப்படின்ற தரவையும் தர வேண்டிய ஒரு சூழல். நீங்க சொன்ன மாதிரி இது வந்து ரூரல் கிளாசஸ் தானே தவிர ஒரு குறிப்பிட்ட சாதிக்கம் எங்கேயுமே இல்லை இடஒதுக்கீடுல. ஸோ அதனால்தான் அது மராட்டாலையும் சரி மண்ணிலும் சரி அது ஒரு ஃபேக்டர். கேஸ் சென்சஸ் இல்லை 31 அப்புறம் எடுக்கல, எடுத்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணல. ஏன்னா ஒரு சமுதாயத்துக்கு அது அட்வான்டேஜாக இருந்தால் மற்ற சமுதாயங்கள் எல்லாத்துக்குமே அது வந்து டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். ஏன்னா ஒரு சமுதாயத்தில் நம்பர்ஸ் ஜாஸ்தியானா இன்னொருத்தருக்கு கம்மியாக தான் இருக்க போகுது, அதனாலும் இது ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அது அது அதனால தான் ஒரு பெரிய பிரச்சனையே ஒரு மாட்டிகிட்டு இருக்கு காஸ்ட் சென்சஸை பொறுத்தவரைக்கும். உங்கள் கோணம் அக்னி சார், இந்த 7.5% வந்து பாராட்டத்தக்கது. அதாவது போகிற பாதை எப்படி இருந்தாலும் போய் சேருவது கோயிலாக இருக்க வேண்டும் அல்லது ஒரு இயற்கை சூழலாக இருந்ததுன்னா அது மகிழ்ச்சி தான். அது மாதிரி தான் நாம் வந்து இப்போ இந்த 10.5 விழுக்காடு ஒரு புறத்தில் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இந்த 7.5 விழுக்காடு வந்து முந்தைய முதலமைச்சர் இன்றைய எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி அவர்களுடைய சிந்தனையிலிருந்து உருவாக்கப்பட்டது. ஆனால் அதுக்கு ஏற்கனவே தான் ஏற்கனவே சொன்னேன், அதில் சில சிக்கல்கள் இருந்திருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்தி கொண்டு வந்து முந்தையதிலேயே ஆட்சியிலே ஏறத்தாழ 455 பேருக்கு வந்து அரசு பள்ளியில் படித்தவங்களுக்கு அந்த மருத்துவ இதெல்லாம் வந்து அந்த சீட்டு கிடச்சிருக்குது. அதை இன்றைக்கி வந்து இந்த அரசு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அது சட்டப்பூர்வமாக நாம் நடைமுறைப்படுத்தி ஜீவோ போட்டு சட்டமாக வந்திருந்தாலும் கவர்னர் அவர்கள் வந்து அது வந்து அதுக்கு வந்து ஓகே சொல்லியிருந்தாலும் கூட அது நீதிமன்றத்தால் வந்து சட்டமாக்கப்பட்டது உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒன்று. ஒன்று இன்னொரு விஷயம், இந்த கல்வியும் மருத்துவமும் பெரும்பாலும் இலவசமாக கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய நோக்கமும். ஆனால் இது இன்னைக்கு அப்படி சாத்தியமாக இருக்கா? இது வந்து இந்த 7.5 வந்து நாம் வந்து நீட்டுக்காக போடப்பட்ட ஒரு தடுப்பணை. எல்லாராலையும் போய் படிக்க முடியலை, அதனால் இப்போ இந்த சாதாரண மனிதர்கள், பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்கள், இவங்களுக்கெல்லாம் அரசு பள்ளியில் தான் நிறைய பேர் போய் படிக்கிறாங்க, அவங்களுக்காவது ஒரு இது வாய்ப்பை கொண்டு முடிப்போன்னு தான் சொன்னாங்க. ஆனால் நம்மளுடைய நண்பர் சீனிவாசன் சார் பேசுகிற போது இது மரியாதைக்குரிய அன்றைய மருத்துவத்தினுடைய இதாக இருந்து அமைச்சராக இருந்த திரு ஜேபி நட்டா அவர்கள் தான் இது கொண்டு வந்தாங்க, அப்படி அதுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ஆனாலும் கூட அது 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 அப்படியாக இருக்கலாம், அது அவர்களுடைய அது சட்டமாகவில்லை.
தேவையில்லை. ஆனால் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தான் உங்களுக்கு தேவைப்படுகிறதில் உள்ஒதுக்கீடு கொண்டு வரலாம் என்கின்ற உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் தான் ஒரு அரசாங்கம் நடக்கும். அதன்படி தான் சட்டமும் இன்னைக்கு நடந்திருக்குது. அதை தான் உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கிட்டு இருக்குது. இப்போ நாம் இங்கே பார்க்க வேண்டியது, நீங்கள் 7.5 வந்து வெற்றிகரமாக இரண்டு அரசுகளாலும் கொண்டு வரப்பட்டது, அதற்கு முந்தைய அரசு அதிகமாக அது வந்து கருவிலே உருவாகி வெளியிலே கொண்டு வந்ததுக்கு அவர்கள் காரணம். ஆனால் இன்றைக்கு அதை நடைமுறைப்படுத்தியது இன்னும் ஒருபடி சிறப்பு. அப்படித்தான் நம்ம பார்க்க முடியும். பொதுமக்களுடைய பார்வை இந்தியா முழுமைக்குமே உள்ள பிரச்சனை தான். இப்போ வந்து ராஜஸ்தான்லேயோ உத்தரப்பிரதேசலேயோ அரசாங்க பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மிக அதிக எண்ணிக்கையில் மருத்துவக் கல்லூரியில் சேர்றாங்க. தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு தான் பாதிப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. அங்கேயும் ஏறத்தாலும் இதே நிலைமை தான் இருக்கும். இல்லை, திரு நட்டா அவர்கள் அவருடைய கட்சி ஆட்சி செய்கிற மாநிலங்களில் இது மாதிரியான உள்ஒதுக்கீட்டை விரிவுபடுத்துறதுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு மாடல் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் வேணும். எனவே கொள்கை அளவில் நாம ஏற்றுக்கொள்ளலாம்னு அவங்க பார்வை விசாலம் அடைகிறது கூட இது பயன்படும். இது வரையில அவங்க வாய்ப்பே இல்ல சார். அப்படி வாய்ப்பு இருக்குமே ஆனால் இந்த இதை நீங்க ஏத்துக்கணுமே. நீங்க நான் கேட்கிறேன் சார், அனந்த ராமகிருஷ்ணன் அனந்தகிருஷ்ணன் கமிட்டி 86 நாளில போய் மத்திய அரசுடைய அனுமதி பெற்று ஜனாதிபதியினுடைய ஒப்புதல் பெற்று நடைமுறைக்கு வந்துச்சா இல்லையா? ஆனா இந்த சட்டத்தை நீங்க கொண்டு வரும்போது 142 நாள் கவர்னர் மாளிகையிலே அடையார் கிண்டியிலே நின்றுக்கிருச்சே. அப்ப எப்படி நீங்க அந்த சட்டத்தை ஏற்பாங்கன்ற நாம எப்படி கனவு காண முடியும்? அது ஒரு மாயையாத்தான் இருக்க முடியும். ஏன் கேட்டீங்கன்னா, நீங்க ரொம்ப தூரம் போய் பார்த்து பாக்குறத விட கண்ணுக்கெரிய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்க நழுவ விட்டுட்டீங்களே. 86 எங்கே இருக்கிறது? அன்றைக்கும் இதே அரசு, இதே மத்திய அரசு, இதே மாநில அரசு. மாநில அரசு ஒரு சட்டத்தை போடுறாங்க, ஒரு கமிட்டியை போடுறாங்க. இதுக்கும் ஏ கே ராஜனுக்கு குழு ஒரு கமிட்டியை போடுறாங்க. 142 நாள் ஆயிக்கிறது, அது வேறு. இப்ப நம்ம பேச வேண்டியது இப்ப இதுவும் அதுவும் ஒன்னா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 7.5 பாராட்டுதற்குரியது நடைமுறைக்கு வந்துருச்சு. ஆனா அதுலயும் ஒரு சிக்கல் இருக்குது. 5 ஆண்டுகளுக்கு தான், அப்ப 5 ஆண்டுகளுக்கு மேன்ற வார்த்தை தான் இருக்கு அதுல வந்து. கண்டிப்பா 5 வருஷத்துக்கு தான் அப்படின்னு நிபந்தனை இல்லை. 5 ஆண்டுகளுக்கு பிறகு மீளாய்வு செய்யுங்க, ரிவ்யூ பண்ணுங்க. அப்ப ஒருவேளை நீட் இல்லாம போயிருமோ? அப்ப இந்த சாத்துக்கூறுகள் வருமோ? நீட்டே இல்லாம போனாலும் இந்த ஒதுக்கீடு தொடரணும். நீட்டே இல்லாம பிளஸ் டூ மதிப்பெண்ணா இருந்தாலும் இந்த ஒதுக்கீடு தொடர்றது நல்ல விஷயம். அப்படின்னா இந்த இந்த புள்ளி இருக்குது பாருங்களேன். கவர்னர் வந்து இப்ப 2வது முறை மசோதா தமிழக சட்டமன்றத்தில் இது பண்ணி அதை வந்து நீங்க ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சு ஒருவேளை இந்தியாவினுடைய ஜனாதிபதி அது ஒத்துக்கொண்டால் தமிழகம் மட்டும் அது விதிவிலக்கு அப்படின்னு நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா அப்பத்தான் ஃபைனல் ரிசல்ட்டா மற்ற மாநிலங்கள் பின்பற்ற வருவாங்க. ஏன்னா இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். ஆனா இதுக்கிடையில இன்னும் சட்ட போராட்டங்கள் இருக்குது, அது ஒரு புறம். ஆனா 10.5 பொறுத்தளவுல எல்லா கமிட்டியுமே ஒரு நீதியரசரை போட்டு அந்த ஆய்வுகள் அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க. கலைஞர் அவர்கள் பிற்படுத்தப்பட்டவர் நிலையில் இருக்கிற போது கலைஞர் கருணாநிதி அவர்கள் 25 விழுக்காடை 30 விழுக்காடை கொண்டு வந்தாங்க. அந்த 30 விழுக்காடை எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அம்பாசங்கர் கமிஷன் போலும் அதை வந்து 50 விழுக்காடை கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் சட்டத்தில் நடைமுறைப்படுத்திட்டாங்க, அது ஓகே ஆயிருச்சு. அதுக்கு பிறகு இந்த 50 பிளஸ் ஏற்கனவே இருக்கக்கூடிய 18+1 ஆக 19, அப்ப 69% கொண்டு போய் அது வந்து இந்தியாவில் வந்து நம்முடைய டெல்லியில் அன்றைய பாரத பிரதமராக இருந்த திரு பி வி நரசிம்மராவ் 9வது அட்டவணை சட்ட பாதுகாப்பு கொடுத்தாங்க. இதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படி ஒவ்வொரு காலகட்டம் நம்முடைய பிரின்ஸ் சார் சொன்னாங்க, இது வந்து திராவிட மாடல், இதை வந்து திரு காமராஜர் அவர்கள் அன்றைய முதலமைச்சரை கொண்டு வந்தாங்க. உண்மைதான், காமராஜர் அவர்கள் முத முதல்ல வந்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்ததே எல்லாருக்கும் கல்வி போய் சேரணும், சீருடை இருக்கணும், அங்கே இன்இக்வாலிட்டிஸ் இருக்கக்கூடாது, அங்கே சமமான ஒரு கல்வி வேணும்னு கொண்டு வந்தார். அதை எங்கே? எட்டயபுரத்தில் கொண்டு வந்தார். ஏன் எட்டயபுரத்தில் கொண்டு வந்தார்? பாரதி தான் சொன்னார், எல்லாருக்கும் கல்வி கொடுங்க. அன்னசத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதிர் நாயன் நாட்டல் அன்னை யாவிடும் புண்ணியம் கூடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல், அதை திரு மண்டையில் ஏறினதுனால தான் அதை நடைமுறைப்படுத்தினார். அதையே வந்து எம்ஜிஆர் எதிர்பார்க்கிறாங்க. வண்ணங்களா இருக்கலாம், எல்லா பேரும் பாருங்க 1 லட்சம் 2 லட்சம்ன்றாங்க. அப்ப இல்லாதவங்க எங்க போவாங்க? அவங்க அரசங்கிட்ட தான் வந்து நிப்பாங்க.
அதுதான் இன்றைய தலைமுறை. அந்த தலைமுறை வந்து ஏன்னா தமிழ்நாட்டில் பார்த்துங்க, இந்தியா முழுவதும் உங்க நினைக்கிற நோக்கம் என்ன, உயர்கல்வி நிறைய வேணும். ஆனா தமிழ்நாடு உயர்கல்வி மத்திய அரசு பிக்ஸ் பண்றதை விட 52 விழுக்காடு தமிழ்நாட்டில் இருக்குது. அப்ப அந்த உயர்கல்விக்கு போயிருக்கிறாங்கன்னா அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த இடஒதுக்கீடு சமமா எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்குறாங்க. அந்த வர்க்க பேதம்ன்றதை விட நீங்க எம்பிசியில 116 கம்யூனிட்டி இருக்குது, அங்க ஏன் செல்லுபடியாகலன்னா 86 போட்ட அந்த அம்பாசங்கர் கமிஷன் அந்த தரவுகளை அடிப்படையில் கொண்டு போய் 2021 போட்டாங்க பாருங்க. ஆரம்பிச்சது நல்ல நோக்கம் தான், அந்த முதலமைச்சர்கள் நல்ல நோக்கத்தை தான் அறிவிச்சாங்க. ஆனா தரவுகள் என்று பார்க்கும்போது 2021 போடக்கூடிய அந்த சட்டம் 10.5 விழுக்காடு ஒருத்தருக்கு மட்டும் போய் சேர்ந்துட்டு 115 பேரை பின்னுக்கு தள்ளிட்டு 86 தரவுகளின் அடிப்படையில் 2001 கொண்டு வர்றீங்க, அதனால இது ஒத்து வரலன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு. அதுக்கு வந்து இன்றைய முதலமைச்சர் அவர்கள் அதை வந்து அதை பரிசீலிப்பாரு அப்படின்னு சொல்லி திரு மருத்துவரையா சொல்றாங்க. அது அது சட்ட சிக்கல். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை கொண்டு வந்த முன்னாள் முதலமைச்சர் சொல்றது வந்து சரியா வாதாடல, நல்ல வக்கீல் வச்சு வாதாடு இருந்தா அதுல ஜெயிச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. தரவு இல்லையா, வக்கீல் சரியா இல்லையா? நான் வந்து சார் உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பின் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன். அதாவது இந்த தரவுகள் வந்து சரியாகதாக இல்லை, ரெண்டு ஒப்பீடு. அதே மாதிரி மதுரை நீதிமன்ற நீதியரசர் துரைசாமி அவர்களுடைய அடங்கிய பெஞ்ச் அவங்க சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, சில கேள்விகள் 7 எழுப்புறாங்க, அந்த 7 6 பதில் அளிச்சிருது உச்ச நீதிமன்றம். இதெல்லாம் ஓகே, இது கூட கன்சல்ட் பண்ணிட்டு 7வது கேள்வி ஒரு கேள்வி வைக்கிறாங்க, அதில் தான் சொல்கிறாங்க தரவுகள் அடிப்படையில் தான் இது தள்ளுபடி செய்யப்படுது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லுது. ஆனால் அது வந்து அரசியல் கட்சியினுடைய தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர்கள் அவர்கள் சொல்லுகிறார் என்றால் அதையும் பரிசீலிக்க வேண்டிய காலத்தில் நாம் இருக்கிறோம். ஏன்னா அந்த தீர்ப்பு வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னா தீர்ப்பு எதன் அடிப்படையில் வெற்றி பெறும், ஆய்வுகள் அடிப்படையில். ஏதாவது ஒரு நீதியரசர் போட்டோம், ஏகே குலசேகரன் அவர்கள் நீதியரசர் நம்ம போட்டோம், ஆனா அவர்கள் வந்து அந்த வேலையவே ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அப்படி அது பண்ணாததுக்கு முன்னாடி நம்ம நடைமுறைப்படுத்திட்டோம், ஒருவேளை அதுவாக கூட இருக்குமோ என்று பொதுவானவங்க யோசிக்கிறாங்க. ஆனா தரவுகள் தான் முக்கியம். தரவுகளை தேடுவதற்கு தான் குலசேகரன் ஆணையம் அமைக்கப்பட்டுச்சு. ஆனா அந்த புள்ளிவரம் எதுவும் அவங்க தந்ததாவோ அதன் அடிப்படையில் ஒரு முடிவு எடுக்கப்பட்டதாவோ இல்லை, மாறாக வேறொரு பரிந்துரை வேறொரு நீதிபதி அப்படின்ற கோணத்தில் அது போச்சு. ஒரு இடைவேளைக்கு பிறகு அதனுடைய அம்சங்களை பேசலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு கேள்விக்களம் தொடரும். கேள்விக்களம் தொடர்கிறது. திரு ராஜேந்திரன் அவர்கள்ட்ட கேட்கணும். இப்போ சமூக நீதிக்கான சவால்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு வடிவத்தில் வருது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வன்னியர் உள் ஒதுக்கீட்டை எதிர்த்து சென்றவர்கள் பொது பிரிவினரோ அல்லது பிற்படுத்தப்பட்ட பிரிவினரோ இல்லை, எம்பிசியிலேயே இருந்த இன்னொரு பிரிவினர், எங்களுக்கு இதனால் பாதிப்பு வரும் அப்படின்னு சொன்ன ஒரு ஆர்கியூமெண்ட். இந்த அரசு பள்ளி ஒதுக்கீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் இந்த உள் ஒதுக்கீடு அப்படின்னு வரும்போது இதிலேயும் எதிர்த்து சென்றவர்கள் அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள். அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ரெண்டு வகையாக இருக்குது. ஒன்று சர்ச் பார்க் மாதிரி ஓரளவுக்கு மேட்டுக்குடியினர் படிக்கிற எலிட்டான ஸ்கூல்ஸ், இன்னொன்று ஜவாது மலை மாதிரியான இடங்களில் ரொம்ப ரொம்ப ரிமோட்டான இடங்களில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியே வைக்கக்கூடிய இடத்துல இல்லாமல் வாத்தியார் இல்லாத இடத்துல போய் மலை முகடுகளில் மிகவும் பின்தங்கின பகுதிகளில் தொண்டு நிறுவனங்களால் நடத்தப்படுற அரசு உதவி பெறும் பள்ளிகளும் இருக்குது. இப்போ அதில் ஒரு அனாமலி இருக்குது. அந்த பிரிவினர் ஒரு பக்கம் ப்ரைவேட்லேயும் சேர மாட்டாங்க, இன்னொரு பக்கம் கவர்மெண்ட்லேயும் சேர மாட்டாங்க. அரசு உதவி பெறும் பள்ளிகளைச் சேர்ந்தவங்க இதில் பாதிக்கப்படக்கூடிய அல்லது அவங்க இந்த பயனை அனுபவிக்க முடியாதவர்களாக மாறிடுறாங்க. இப்போ அது ஒரு சேலஞ்ச். இந்த சமூக சிக்கல்கள், சமூக நீதி சார்ந்த பிரச்சனை அப்படின்ற ஒன்றுக்கு தமிழ்நாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய தீர்ப்பு, தமிழ்நாட்டில் ஒரு இதில் ஒரு விஜிலண்டான ஒரு சொசைட்டி, இந்த மாடல் அப்படின்ற ஒன்று வேறு மாநிலங்கள்லையும் இது மாதிரி ஒரு டார்கெட்டட் இன்டர்வென்ஷனை நோக்கி போகிறதுக்கு உதவிகரமாக இருக்கும், உந்தும் அப்படின்னு சொல்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? இரண்டு அம்சங்களை வந்து நீங்கள் கேள்வியாக கேட்டிருக்கீங்க. முதல்ல வந்து அரசு உதவி பெறும் பள்ளிகள், அரசு பள்ளிகள், அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் இரண்டையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதில் கடைகோடியில் நிற்பது என்பது அரசு பள்ளிகளில் நேரடியாக படிக்கின்ற மாணவர்கள் தான். ஏனென்றால் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கட்டணம் செலுத்தி படிக்க முடியாத நிலையில்
கடைசி நிலையில் கடைகோடியில் இருக்கின்ற மனிதருக்கும் முதலில் சமூக நீதியை கொண்டு போய் சேர்ப்பது என்பதுதான் அடிப்படையான திராவிடன் மாடல். அந்த அடிப்படையில் அரசு பள்ளியிலே வேறு வழியின்றி கடைகோடியிலே நிற்கின்ற அந்த பின்னணியிலிருந்து வந்திருக்கின்றவர்களுக்கு முன்னுரிமை தரப்பட வேண்டும் என்பதோடு அவர்களுக்கு இடஒதுக்கீடு மட்டுமல்ல, அவர்களுக்கு கல்லூரி மருத்துவக் கல்லூரியில் படிப்பதற்கான கட்டண சலுகைகள், கல்வி கட்டண சலுகைகள், விடுதி சலுகைகள், கவுன்சிலிங், அதற்கான எக்ஸ்பென்சஸ் அத்தனையும் அரசு வழங்கி இந்த நீதிமன்றம் சொல்லுகிறது இந்த தரம் உயர்கின்ற வரை இந்த 5 ஆண்டுகள் என்று சொல்லுகிறார்கள். எதை தரம் என்று அவர் நினைக்கிறார்கள் என்பது தெரியவில்லை. இருந்தாலும் அந்த அரசு பள்ளியில் இருக்கின்றவர்களுக்கு ஆன தரத்தை உருவாக்குவதற்காகத்தான் அவர்களை இந்த பள்ளி கல்வியில் கொண்டு வந்து இருக்கின்றவர்களுக்கான அவர்களுக்கு அதிகார பயப்படுத்துவதுதான் அரசு இத்தனை உதவிகளையும் செய்து இந்த நிலைக்கு வளர்த்தெடுக்கின்ற ஒரு முயற்சியில் அரசு இயங்கியிருக்கிறது. அப்போ கடைகோடையில் இருக்கின்ற மக்களை வந்து இந்த மெயின் பொது நீரோட்டத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கான முயற்சிகளுக்கு முன்னுரிமை கொடுப்பது என்ற அடிப்படை தான் சமூக நீதியினுடைய அடித்தளம். அதுதான் திராவிடன் மாடல் என்ற அடிப்படையிலே தான் அரசு பள்ளி. இதில் அரசு உதவி பெறும் பள்ளிகளையும் சேர்த்தால் அரசு பள்ளி மாணவர்களும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கும் இடையே ஒரு போட்டியை வைத்தால் அந்த போட்டியில் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் மிக மோசமான ஒரு பாதிக்கப்படுகிறார்கள். அப்போ முன்னுரிமை தரப்படுவது யாருக்கு என்ற ஒரு பிரச்சனை வருகிற போது அரசு எடுத்த அந்த முடிவு சரியான முடிவு என்ற ஒரு முடிவுக்கு தான் நாம் வர வேண்டி இருக்கிறது. இரண்டாவது, இந்த மற்ற மாநிலங்களுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்குமா என்ற ஒரு கேள்வியை கேட்குறீங்க. நிச்சயமாக வந்து இது மற்ற மாநிலங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா பிற்படுத்தப்பட்டவருக்கான அந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறத வந்து முதலில் வந்து சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி வந்து மகாராஷ்டிரா மாநிலங்களில் மைசூர் ராஜ்யத்தில் இருந்தாலும் அதற்கு முன்பு நீதிக்கட்சி ஆட்சி காலத்தில் இந்தியாவில் வந்து ஒரு பயனியராக செயல்பட்ட ஒரு மாநிலமாக வந்து சென்னை மாகாணம் தான் இருந்திருக்கு. சென்னை மாகாணத்தில் வந்து நடத்தப்பட்ட அந்த இடஒதுக்கீடு, வகுப்புவாரி பிரதித்துவம், அதற்கு பிறகு திராவிட இயக்கங்கள், பெரியார் அண்ணா நடத்திய அந்த போராட்டங்களில் நடத்தப்பட்ட முதல் சட்ட திருத்தத்திற்கு பிறகுதான் பல்வேறு மாநிலங்களில் வந்து இடஒதுக்கீடு கொள்கைங்கிறது இன்றைக்கு வந்து அமலில் இருக்கிறது. இன்றைக்கு ஒவ்வொரு மாநிலங்களிலும் இடஒதுக்கீடு கொள்கை அமலில் இருக்கிறது, அதை நாங்கள் கொண்டு வருவோம் என்று பாரதிய ஜனதா கட்சி போன்ற ஆட்சிகளே சொல்லுகிறது என்று சொன்னால் அதற்கு வரலாற்று ரீதியாக முன்னோடியாக தமிழ்நாடு செயல்பட்டு இருக்கிறது என்பதற்கு ஏற்கனவே நமக்கு சான்றுகள் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இன்றைக்கு நீட்டை பற்றி பல மாநிலங்கள் அதனுடைய பாதிப்புகளை புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் கூட தமிழகத்தில் நடக்கின்ற இந்த சமூக நீதிக்கான நிகழ்வுகள், தமிழகத்தில் நடக்கின்ற சமூக நீதிக்கான சட்ட போராட்டங்கள், இது ஏனைய மாநிலங்களுக்கும் ஒரு நிச்சயமாக ஒரு புதிய வெளிச்சத்தை உருவாக்கும், ஏனைய மாநிலங்களிலும் சமூக நீதி குறித்த ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கும் என்பதை நான் நிச்சயமாக சொல்ல முடியும். அது ஒரு மிகப்பெரும் தாக்கத்தை உருவாக்கும். நன்றி. இன்னொன்று, இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த டிஸ்பாரிட்டி இன்இக்வாலிட்டி என்று பேசினார்கள். இந்த டிஸ்பாரிட்டி இன்இக்வாலிட்டி என்றால் கிராமத்திற்கும் நகரத்திற்கும் உள்ள வேறுபாடு, அரசு பள்ளியிலும் தனியார் பள்ளியிலும் படிக்கின்றவர்களுக்கு உள்ள வேறுபாடு, சென்னை நகரத்திலிருந்தும் வெளியூர்களிலிருந்தும் படிக்கின்றவர்களுக்கு வேறுபாடு. ஆக இந்த வேறுபாடுகளை சரி செய்வதற்கு பாதிக்கப்பட்ட பிரிவிலிருந்து வருபவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்ற சமூக நீதி இடஒதுக்கீடு கொள்கையுடைய நியாயத்தை அது பேசுகிறது. ஆனால் இந்த நீட் தேர்வு ஒரே தேசம் ஒரே தகுதி என்று சொல்லுகிற நீட் தேர்வு இத்தனைக்கும் எதிர்ப்பாக சமூக நீதியினுடைய அடித்தளத்தை இடித்து நொறுக்குகிற ஒரு தேர்வாக இருக்கிறது. அந்த நீட் நாங்கள் தகுதிக்கான ஒரு தேர்வை, நீட் தேர்வை, நாடு முழுதும் ஒரே தகுதி, நாடு முழுதும் ஒரே நீட் என்ற கொள்கையை பேசிக் கொண்டிருக்கிறவர்கள் இன்னொரு பக்கம் கிராமம் நகர வேறுபாடு, அரசு பள்ளிக்கு மற்றவருக்கும் உள்ள வேறுபாடு, சமூகத்தில் இருக்கிற வேறுபாடு, இவையெல்லாம் சரி செய்யப்பட வேண்டும் என்று பேசியிருப்பது அப்பட்டமான ஒரு முரண்பாடாகத்தான் எனக்கு தெரிகிறது. ஆக இதற்கு அடித்தளமாக நிற்பது என்பது இந்த நீட் என்பது எப்படி அனைவரும் சமப்படுத்தப்பட்ட ஒரு சமூகம் இல்லையோ அதே போல் அனைவரையும் சமப்படுத்தக்கூடிய ஒரு தரத்தை நீங்கள் எப்படி நிர்ணயிக்க முடியும், அனைவரையும் சமப்படுத்தக்கூடிய ஒரு தேர்வை நீங்கள் எப்படி நடத்த முடியும், அதில் போட்டியிட்டு வா என்று நீங்கள் எப்படி சொல்ல முடியும், அதற்குள் ஒரு சமூக நீதி பார்வை வேண்டாமா, அதற்குள்ளே சமூக நீதி பார்வையாக ஒரு தீர்வாக இன்றைக்கு நீட் இருக்கிறது என்பது, நீட் தோல்வியடைந்திருக்கிறது என்பதை ஒப்புக்கொண்டதாகத்தான் நாம் அதை. நன்றி. நிறைவு பார்வை எடுத்துக்கிறேன். திரு சீனிவாஸ், உங்களுடைய நிறைவு பார்வை சுருக்கமாக.
சார் சொன்ன மாதிரி இப்போ நீட்டு இது கான்ட்ரடிக்டரியான கான்ட்ரடிக்டரி இல்லை, ஏன்னா அது நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதுக்கான ரெண்டு தரப்புலையும் அவங்க வாதத்தில் அதுதான் இருக்குது. ஸோ இப்போ நீட்டுக்கு முன்னாடி இப்போ இப்போ 12th standard மார்க்ஸ் வச்சே படுத்தப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் 8-10% 15% போனாங்க, less than 1% தான் போயிருக்காங்க. அப்போ இருந்ததும் அப்போ இப்போ 12th ஒரு கிராமத்துலேயோ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ படித்த ஸ்டூடெண்ட்டுக்கும் நகரத்தில் ஒரு சிபிஎஸ்சிலையோ மெட்ரிக்ல ஸ்டேட் போர்ட்லையோ படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்குமே டிஃப்ரென்சஸ் இருந்துச்சு. அதனால் நீட்டு இல்லாத போது இந்த சமநிலை இருந்ததுன்னா சமநிலை இல்லை. ஸோ இது வந்து ஒரு அட்டம், இது வந்து ஒரு லாங் ஜேர்னி. இதில் வந்து இரண்டு தரப்பு மக்களும் அவர்களுடைய வாதத்தை வைக்கலாம், அது சரி தவறுன்னு யார் நிர்ணயிக்கவும் அவர் நிர்ணயிச்சுட்டாங்க கோர்ட். ஒரே ஒரு விஷயம், இந்த 5 இயர்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 5 இயர்ஸ் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் வராது. 5 இயர்ஸில் கொண்டு வர முடியாது, ஏன்னா சிச்சுவேஷன் அப்படி இருக்குது. தமிழ்நாடு என்ன டெவலப்டு ஒரு பெரிய இது எக்கனாமிக் சரி எஜுகேஷன்லேயும் சரி, தமிழ்நாடு ஒரு முன்னோரி மாநிலம் ஒரு டெவலப்டு ஸ்டேட்டாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே ப்ரைவேட் ஸ்கூல்ஸுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து யூரோப்புக்கும் ஆஃப்ரிக்காவுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸஸே நம்ம பார்க்குறோம். ஸ்டாண்டர்ட்ஸ் அதில் ப்ரைமரி அதில் முக்கியமான காரணம் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. திரு ரகுவர்கள் சொன்ன மாதிரி ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சர்ஸ் வந்து 8 மடங்கு கம்மி சம்பளம் வாங்கினாலும் அவர்கள் ரிசர்ச் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, அங்கே அக்கௌண்டபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அது கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு இருக்கா இல்லையாங்கிறத கேள்வி. இங்கே இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக எல்லா அது வந்து அதுக்கான அட்டம்ஸ் நடக்கும், அதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் வரும். ஆனால் 5 இயர்ஸில் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வராது. ஒரு 10 இயர் பீரியட் வரைக்கும் முக்கியமாக அக்கௌண்டபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணால் அந்த சேஞ்சஸ் வரும் கவர்மெண்ட் ஸ்கூல். நன்றி நன்றி பிரின்ஸ். ஒரு ஒரு அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி என்பதை வேறுபடுத்தியே பார்க்க முடியாது. நீதி கட்சியினுடைய மகத்தான தலைவரான தேவநாயகம் அவர்கள் அவருடைய உறவினரோட படி குண்டூர் சுப்பையா பிள்ளை பள்ளி, அந்த குண்டூர் சுப்பையா பிள்ளை டி நகரில் தான் இருக்குது, சென்னை நகரத்தோட டி நகரில் இருக்குது. அந்த பள்ளியில் படிக்கிற மாணவர்களை போய் பாருங்கள், முழுக்க முழுக்க நடைபாதையிலும் குடிசை மாற்று வாரிய வீடுகளிலிருந்து வரக்கூடிய பிள்ளைகள் மட்டுமே அந்த பள்ளியில் படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் டி நகரில் எல்லா சமூகத்தை சார்ந்தவங்க தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் அதை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற தனியார். எனவே அரசு பள்ளி அரசு நாயகம் பள்ளி சிடி நாயக்கு பக்கத்தில் இருக்க குண்டூர் சுப்பையா பிள்ளை, சிடி நாயக்கம் ஸ்கூலில் இருந்த கேர்ள்ஸை தான் தனியாக பிடிச்சி குண்டூர் சுப்பையா பிள்ளை வந்து ஆரம்பித்தார்கள். இப்படி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளியில் குறிப்பாக தமிழ் வழியில் படிக்கிற மாணவர்களை நீங்கள் அரசு பள்ளியிலிருந்து வித்தியாசப்படுத்த முடியாத அளவுக்கு அவங்களுடைய சமூக பிந்தங்கள் பொருளாதார கல்வி பிந்தங்கள் இருக்குது. எனவே அதையும் இதற்குள்ளே கொண்டு வரணும். இந்த 7.5ன்றது உங்களுக்கு ஒரு ஒரு காய்ச்சலுக்கான மருந்து தான், ஆனால் அடிப்படை வியாதி இருக்குல்ல, அந்த வியாதி என்பது சமமற்றது. சமமற்றவர்களை சமமாக பார்ப்பது என்பது தவறு. எனவே நீட்டை முழுமையாக ஒழித்தல் மட்டுமே ஒரு சமமான கற்றல் வாய்ப்பை உருவாக்குவது மட்டுமே இதற்கு தீர்வாக அமையும். திரு ரகு, இப்போ நீட்டை ஒழிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கோம், இப்ப என்ன பண்றாங்க, யுஜிசி கியூட்டு கொண்டு வராங்க, கியூட்டு கொண்டு வராங்க. இன்னும் எவ்வளவு வந்து அடிமேல அடி விழுன்னு தெரியல. இப்ப இன்ஜினியரிங்க்கு ஒரு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வரப்போகுது, அப்புறம் வந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் மாதிரி ப்ரெஷர் போட போறாங்க. இந்த கியூட் வந்து ஒரு பெரிய ஸ்டாண்டர்டு, அதை பயன்படுத்தி நீங்க அட்மிஷன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து இந்த கல்வி வந்து மாநில பட்டியலுக்கு வந்தாதான் இதுக்கு வந்து ஒரு ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கும். மக்கள் திருப்பி அடிக்க ஆரம்பிப்பாங்க, திருப்பி அடிக்கும் போதுதான் இந்த நீட்டு இந்த கியூட்டு ஒரே பதில். டெம்பரரி ரெஸ்பைட் தான் இது, ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் வேணும்னா இந்த சமூக கல்வி பொருளாதார அடிப்படையை நல்லா உணர்ந்தவங்க மாநில அரசு தான், தமிழ்நாடு மட்டும் கிடையாது எல்லா மாநில அரசும் அப்படிங்கறது இந்த ஒட்டுமொத்த போராட்டம் வரும். ஒரு மாநில போராட்டம் பத்தாது, பிஜேபியே ஒரு மாநிலத்தில் ஆட்சி செஞ்சாலும் அந்த மாநில ஆட்சியாளர்களுக்கு அந்த மக்களை பற்றிய புரிதல் டெல்லியில இருக்கிறவங்களோட நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு கோணத்துல சொல்றீங்க. நன்றி திரு அக்னிசன். நிறைவு பார்வை சார், இது நீட்டு கியூட்டு அப்படின்றாங்க, அதை சில பேர் வந்து அப்படியே ரொம்ப வேகமாக கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் தடை பண்ணுவதற்கு மக்களிடமிருந்து என்ன, ஆட்சியாளர்களிடமே என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்மளுடைய ராஜேந்திரன் சார் சொல்லும்போது சொன்னாங்க, இது வந்து இதுக்கு காரணம் வந்து கம்யூனல் ஜீவோ அவர் சுப்பராயன் காலத்தில் கொந்துச்சு அப்படின்னு. இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட ஆட்சிக்கெல்லாம் முந்தையது நீதி கட்சி, நீதி கட்சி காலத்தில் தான் ஃபஸ்ட்டு கம்யூனல் ஜீவோ வந்துச்சு. ஏன் அந்த ஜீவோ வந்துச்சு அப்படின்னா, பெக்காலே அவர்களுடைய திட்டம் தான், அவர் தான் முதல் திராவிட மாடல், அவர் தான் முதல் கல்வி புரட்சியாளர். தேவையான
சூழ்நிலை மாற்றணும்னா கல்வியை இலவசமாக கொடுங்க, அதுவும் இலவசமாக கொடுக்குற கல்வியை அரசாங்கம் கொடுக்கணும் அப்படின்னு மெக்காலே போட்ட கல்வினால தான் நாமெல்லாம் இன்னைக்கு உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு தடை வருமையானால் இலங்கை மாதிரி நாமளும் மாறிடுவோம். மாத்திக்குங்க நிறைய பேர். நன்றி நன்றி. அதுக்கு ரீபட்டல்ஸ் இருக்கு, ஆனால் இப்போ டைம் இல்லை. நன்றி நன்றி. மெக்காலேவை பற்றி ஒரு நவீன இந்திய கல்வியினுடைய தந்தை, எல்லோருக்கும் கண் திறக்கிறதுக்கு வாய்ப்பாக இருந்தவர்னு சொல்கிற ஒரு பார்வை இருக்குது. வலதுசாரி பார்வை அதற்கு எதிர்ப்பட்டதாக இருக்கு. அதை சீனி சொல்றது மாதிரி இன்னொரு நாள் விவாதிக்கலாம். உங்கள் அனைவருக்கும் நன்றி. அந்நிய நாட்டுக்காரரு, அதனால நல்லது செஞ்சாரு. நம்ம நாட்டுக்காரங்களே நம்ம நிறைய கியூட்டு கீட்டுன்றோம், அதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. படிக்கிற மட்டும் சுதந்திரமா விடுங்கன்னு தான் கேட்குறோம். நாங்கள் என்ன கேட்குறோம், இவங்க கோடிக்கணக்காக தங்க வேணாம், படிக்க மட்டும் விடுங்க. நன்றி. உங்கள் வார்த்தைகளோட நிறைவு செய்யலாம். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இந்த கேள்விக்கலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.